ஆழ்வுறக்கம் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? என்னுடைய எண்ணங்கள் அப்படியே கலைஞ்சு போய், மேகம் போல கலைஞ்சு போய், அதுக்கு அடிப்படையான உணர்ச்சியும் இதுவாகி, இதெல்லாம் வந்து நான் எதனால் இதுவாக நினச்சிட்டு இருக்கேன், எண்ணுபவன் நானாக நினச்சிட்டு இருக்கேன், எண்ணுபவன் வந்து இந்த உடலாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால்தான் பெட்ரூமுக்கும் போயாச்சு, படுக்கவும் படுத்தாச்சு, ஆனால் எண்ணங்களில் வந்து அவைகளாக தான் நிற்கணுன்ற மாதிரி நம்ம இருக்கோம். எண்ணுவது நம்ம சுபாவமே இல்லை, அடிப்படையில் பொறுமா. எண்ணங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சிகள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆளுமையா தனி ஜீவனா அந்த நான்பாவம் அடியோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒட்டுமொத்த பொய் கூட்டமும் ஒரு சேர நம்ம மூலமாகவே, நம்ம உடல், நம்ம வீடு, நம்ம தேசம், நம்ம ஆகாயம், நம்ம பஞ்சபூதங்கள், நம்ம காஸ்மாஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பொறுமா, அப்படியே ரிசால்வ் ஆகுது. தினம் தினம் ராத்திரியில, தினம் தினம் ராத்திரி ஞானோபதேசம் எல்லாருக்கும் நடக்கிறது. ஆழ்ந்த உறக்கம், இந்த உடம்புலேருந்து இறப்பு, மயக்கம் போட்டு விழுறது, கோமால இருக்கிறது, இது நாலும் யூனிவர்சலா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே அனுபவம். அங்க வந்து தனி ஜீவத்துவம் இல்லை. அப்படின்னா அந்த தனி ஜீவத்துவம் என்னவா இருக்க முடியும்? அது எதுலேந்தோ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கிறதா இருக்கும், கரெக்டா? அதுக்கு தனியான உண்மைத்தன்மை இல்லை. அதுக்கு உண்மைத்தன்மை இருந்ததுன்னா, நம்மளுடைய எண்ணங்கள்லாம் சத்தியமா இருந்ததுன்னா, ராத்திரியெல்லாம் கூட நம்ம தூக்கம்ன்றதே நம்மளுக்கு இருக்கக்கூடாது, கரெக்டா? தூக்கம்ன்றதே இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு எண்ணம்னு ஒரு எண்ணம் ஆரம்பம், அந்த எண்ணத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறது, அப்புறம் அந்த எண்ணம் போயிடுறது, அப்புறம் இன்னொரு எண்ணம் அதை பின்பற்றின்னு வருது, அடுத்தது அடுத்தது அடுத்துன்னு இப்படி மார்ச்சான் பரேட் நடக்கக்கூடாது, உணர்ச்சிகள் மாறக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செல்லு இருக்கு, செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ல அமைக்கப்பட்ட இந்த பாடி வந்து உண்மையான உயிரா இருக்கணும், உணர்வு உயிரா இருக்கணும், கரெக்டா? அப்படி இருந்தாதான் வந்து அது வந்து தனியா எண்ணத்தினோட ஐயோ அதை பத்தி உனக்கு தெரியுமா, கொஞ்சம் நீ சொல்லு, என்ன அந்த கேள்வி வந்துடும்ன்றாங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு 10 பாயிண்ட கேட்டுட்டு எக்ஸாமுக்கு போற மாதிரி அப்படிதானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அப்படிதானே இருக்கு. சோ இவைகள் அனைத்துமே வந்து ஒரு சேர ஏதோ ஒன்று வருகிறது, ஏதோ ஒன்று, ஒரு பெரிய இருப்பு, பெரிய அறிவு, பெரிய உணர்வு அப்படின்ற ஆளுறக்கம் போல இருக்கிற பிரபஞ்சமே அற்ற ஒரு நிலையில இருந்து, அதுதான் பேஸ் நிலை, அதுதான் உண்மை பொருள், அதுதான் பரம்பொருள், அதுதான் கடவுள். அதுக்கு தனி வடிவம் கிடையாது. தூக்கத்துக்கு என்ன வடிவம் சொல்லுங்க? எண்ணங்களுக்கு வடிவம் இருக்கு, எண்ணங்களுக்கு வேகம் இருக்கு. எண்ணங்களுக்கு வேகம் யார் கொடுக்கறது? அந்த அளவுக்கு உணர்ச்சி கொண்ட நான் வந்து கொடுக்கறது, கரெக்டா? சினிமால என்ன பண்ணுவான் வில்லன், என்ன பண்ணுவான் ஹீரோவனுடைய குழந்தைய போய் கடத்திட்டு வைப்பான், இந்த பாரு குழந்தை பேசுறத பார் அப்படின்வான். கேட்கும் போது கண்ணா கண்ணா கண்ணான்னு அவர் அலறுவார், புரியுதா? ஒரே பாசம், விழிப்பு நிலை தானே இது. தப்பு ரைட்டை பத்தியே நம்ம பேசல, ஃபர்ஸ்ட் யார் அவன்? எழுந்துண்ட இந்த மாமிச பிண்டமா உலவி கொண்டிருக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு? உணர்ச்சிகளை பத்தி அது ஹேண்டில் பண்றதுக்கு, உணர்ச்சிகளை எண்ணங்களா கன்வெர்ட் பண்ணி, எப்படி கம்ப்யூட்டர் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து பைனரி லாங்குவேஜில் மாற்றி, ப்ரோக்ராம் அப்ளைடு ப்ரோக்ராமாக மாற்றி உலகம் பூரா சப்ளை பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறாளோ, அந்த மாதிரி இங்கே மனிதன்கிட்ட அவனுக்கு அடிப்படையாக எழுந்துற உணர்ச்சிகள் எல்லாம் எது வந்து மேய்த்து கொண்டு எண்ணங்களாக மாற்றி அவனுடைய வாழ்க்கையாக மாற்றி, அந்த கருத்துக்கள்ல, அந்த ஒலிகள்ல, வார்த்தை ஒலிகள்ல, அதுக்குள்ளெல்லாம் அர்த்தத்தெல்லாம் லோட் பண்ணி, பைத்தியக அர்த்தமா இல்ல, சர்வமும் போயிடுறது ஆழ்ந்தவரத்துல. நான் தாண்டா இந்த தேசத்தை எட்டனெல்லாம் ஆள போறேன்னு சொல்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி கூட தினம் தினம் தூக்கத்துல போய்தான் ஆகணும்.
ராவணன், இரண்யகசிபு, அந்த அசுரர்கள் அத்தனை பேரும் ஆழ்ந்தவர்கள் தூங்கித்தான் ஆகணும். நாங்களே கடவுள்னு சொன்னவங்க கூட, கடவுள்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெயர் சொல்லே கிடையாது. அப்சல்யூட்டா உள்ள கடைன்றத அவ்வளோ அழகா ஒரே வார்த்தையில தமிழ்நாட்டில் சித்தர்களும் எல்லாருமா பொனஞ்சு வச்சிருக்காங்க. உள்ள கடை, உள்ளே ஒன்றும் கிடையாது. உள்ளு வெளியே ஏன் பேச வேண்டியதா இருக்கு? எல்லாருக்கும் என்னமோ பிரைவேட் சேம்பர் இருக்கா மாதிரியும், அதுக்குள்ள போய் தனி ஆலோசனை எல்லாம் மந்திரி கூட்டங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களோட ஆலோசனை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியும், தன்னை மேம்படுத்திக்கிற மாதிரியும், சோ பல குழப்பங்களுக்கு காரணம் வந்து மனத்தை மாத்திரம் தனியா வந்து எண்ணத்தை அடக்கிறதுன்னு தியானம் வழிமுறையா கொடுத்தாங்க. தியானிப்பவனே தெரியாம எப்படி தியானம் பண்ண முடியும்? நீங்க வந்து பிளஸ் டூ முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் டாக்டர் கோர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லாட்டி இன்ஜினியரிங் எடுக்கிறேன், இல்லாட்டி சயின்ஸ் குரூப் ஏதாவது எடுக்கிறீங்க, பிஎஸ்சி படிக்கிறீங்க, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போறீங்கன்னா, ஃபிசிக்ஸ்ன்றதுல இவ்வளோ அட்டவணை இருக்கு, இவ்வளோ இண்டெக்ஸ் இருக்கு, இவ்வளோ மெட்டீரியல் இருக்கு, இவ்வளோ கான்டெக்ஸ்ட் இருக்கு, எல்லாம் அறுதிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க எப்படி வந்து ஒத்த வந்து உண்மையில இங்க பிரபஞ்சமா இருக்கிறது என்ன, தனி மனிதனாவும் இருக்கிறது என்ன, உண்மை மூல உண்மை என்ன அப்படின்னு தெரியாம ஒருத்தன் எப்படி ஆன்மீகம் கூட பேச முடியும்? கரெக்டா? சொல்லி கொடுக்கற லெவலுக்கு எப்படி போக முடியும்? உணர்ந்தவனை தவிர சொல்லி கொடுக்கற லெவலுக்கு எப்படி போக முடியும்? அணுக்களே மனமால கட்டப்படுறதுன்னா அந்த மனம் வந்து சர்வசாதாரணமா நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ராசஸிங் சென்டரா இருந்துகிட்டு அதுலேயே காத்தால ஜுரம் பிடிச்ச மாதிரி எழுந்ததுலேருந்து கடைசி எண்ணம் தானா மறைஞ்ச வழிவிட்டாதான் நம்மளுக்கு தூக்கம் வரும். அந்த அளவுக்கு ஏறிடுறது இல்லை ஜுரம். யோசனை யோசனை யோசனை, திங்கிங் 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 திங்கிங், அதை சாதிக்கணும், இதை முடிக்கணும், இதை தவிர்க்கணும், இதை அடையணும், அப்புறம் டைமு ஸ்பேஸு கண்டிஷனிங்ஸ் எல்லா நிர்பந்தங்கள், ஃபுல்லா நிர்பந்தங்கள். ஒவ்வொரு எண்ணம் வரும்போது அதனுடைய டோல் வந்து அந்த உடம்ப போட்டு ஒரு உலுக்கு உலுக்கிட்டு போயிடும் அந்த திங்கர் மூலமா, இல்லையா? பட் உண்மை இங்கே இல்லை. விழிப்பு நிலை வாழ்பவன் பொய்யன்,